ഹലോ എവിടെ നന്ദ അരേ ഇനി ഫോൺ എല്ലാം നേര വന്ന് പേശിട്ട് കനഡ വര പോറ എപ്പിടിയാ എപ്പിടിന്റെ പുറവ് പാത്തുക്കോ കനഡ വാറ ഫുള്ള കിഡ്നിയെ സുത്തി പാത്ത് ടൊറോണ്ടോള് കുളിച്ച് വരണ്ട എപ്പിടി വന്ന് നാ പുറവ് സൊല്ലിക്കണം വൈത്തെറിച്ചെടുത്താണ്ട് എപ്പിടി വരണമോ അപ്പൊ നാളെ ഇരുന്ന് നാ കനഡ താണ് നാളേക്ക് വിടീര നേരം നാ കനഡ താ ഇരുപ്പണ്ടാ അടേ ഇന്താ വന്നിട്ട് കനഡ என்ன பூ பிச்சு கொண்டிருக்கேன் சாமிக்கு விக்கியடா சாமி சாமிக்காவது என்ன வராத பேர் எல்லாம் உனக்கு வாய்க்குள்ள ஹலோ ஓ சொல்லுங்க ராகு ஓ கனடாவில் என்ன ஒரு கிழமையில் இருந்த வேலை இப்போ மூணு நாள் செய்யலையா ஐயா ஏண்டா சரியான கஷ்டமா இருக்கா இலங்கைக்கு வேற போறியா அவ்வளவும் அங்கே வந்து நிற்கிறா கனடாவில் திறந்து விட்டாங்களா மச்சான் நீ என்னடா புதுசாக கேட்குற இங்கே நீ ஒருத்தந்தான் வர இல்லைன்னு சொல்லி நீ என்னடா கேட்குறியா ஏண்டா ஒவ்வொரு நாளும் அள்ளுப்பட்டு ஜனம் கனடாக்குள்ளே வந்து சேருதோ இது என்னடா நாங்கள் பார்க்குறவன் எல்லாம் இங்கே தான் அப்படி இருக்கிறான் நீ தான் கதை சொல்கிற என்னடா கனடா இப்படி ஒரு நிலைமையில் தள்ளுப்பட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிற இப்போ ஆக கட்டும் மோசமாக இருக்க போல சென்னை எல்லாம் அங்கே தான் அள்ளுன்றது ஆ அங்கே இருக்கிறவனுக்கு வேலை இல்லை அட கடவுளி என்ன செய்ய போகிறீங்கடாப்பா மதியாதே இல்லை பழைய இடத்துல பழைய மாதிரி இருந்தவங்கெல்லாம் எடுக்கிறாங்க புது சாமந்த எல்லாம் கோப்பதான் கழுவு சரி 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 நான் ஒரு வேலையில் நிற்கிறேன் சரியா நான் உனக்கு கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறேன் பை ஓ கடவுள் சொல்லு 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 இனிமே உங்களை பார்க்க எல்லாம் கிடைக்குமா தெரியா இனி நான் கனடா 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 என்ன திடீர்னு கனடா உனக்கு எப்படி கனடா கிடைச்சதுன்னு சொல்லு இது கேட்பீங்கன்னு தெரியும் எப்படியோ அப்படி நான் வரதுக்கு கேட்கல நீ எனக்கு இந்த விஷயத்தை சொல்லவும் இல்லை எப்படி உனக்கு கனடா விசா கிடைச்சதா படிப்பு திறமை இந்த ஐயோ அதுவும் இருக்கிறவன் ஒருத்தனுக்கும் கிடைக்கல ஒரு காலங்களில் இப்போ உனக்கு எப்படி கிடைச்சேன்னு சொல்லு கிடைச்சிது கிடைச்சிது இப்போ நான் கனடா விசா உனக்கு எப்படி கிடைச்ச 80 லட்சம் ரூபா கட்டின பேங்க்ல போட்டு காட்டின போட்டு காட்டினேன் சரி படார்னு விசா மூஞ்ச பார்த்தா அடிச்சான் விசா கனடான்ட்டா சரி ஏதோ ஏதோ போட்டோ கிடைச்சிச்சு சரி ஓ இப்போ நீ இங்கே என்ன செய்கிற அங்கே போய் என்ன செய்ய போகிற இங்கே ஒன்றும் செய்யலை அங்கே போயிட்டு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை இந்த குட்டாய் மாதிரி காணும் ரூமில் திண்டு குடிச்சிருக்க வேண்டியது கனடா தானே அரே கனடாவுக்கு போகிறதுக்கு முதல் விசா அடிக்கிற சரி ஓகே அங்கே போகிறதுக்கு டிக்கெட் செலவு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா உனக்கு ஐயோ இன்னும் சின்ன 80 லட்சம் ரூபா எனக்கு கட்டினவனுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபா கட்டே 80 லட்சம் ரூபா போட்டு கட்டணுன்ற காசை நீ திருப்பி கொடுத்துருவேன் 6 லட்சம் ரூபா டிக்கெட்டுக்கு வேணும் அது எப்படி நீ கொடுப்பேன் உண்ட காசுல தான் நீ கொடுக்கணும் அடே இப்போ கனடா போய் என்னத்தை சாதிக்க போகிற சொல்லு இருக்கிறவன் போகிறவன் பாருவன் எல்லாமே அங்கே போனாடாப்பா இது வந்து டவுன் மாதிரி இப்போ டவுனுக்குள்ளே போய் சாமான் வாங்காம சில சுற்றி திரிக்கிறாங்களே அதே மாதிரி கனடா கனடான்னு ஒரு குரூப் போக தான் செய்யுது உனக்கு எல்லாம் என்னத்துக்குடா கனடாவை இது போகாதவன்னு சொல்கிற பார்த்து நாளை காலையில் கனடாவில் தான் சாப்பிடுவேன் இப்போ கோல் எடுத்தாண்டா அவன் இவ்வளவு காலமும் வரிசை கணக்கில் நல்லா உழைச்சானாம் இருந்த வேலையெல்லாம் சிறப்பாக செய்தானாம் இப்போ ஒரு கிழமை வேலைக்கு 3 நாள் தானடா வேலை நடக்கிறாமடா அப்போ இப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்க காரணம் என்ன அங்கே சனம் குவிஞ்சுவோ கிடக்குது இப்போ கனடா இல்லையடா இலங்கை தானடா கனடா மாதிரி இருக்கான் கனடா இலங்கை மாதிரி மாறுதாமடா